ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஈஸியாக லெஜண்ட் லீக் ரீச் பண்ணுறது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல லெஜண்ட் லீக் ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் டவுன் கார்ட் லெவன் இது வரைக்கும் இருக்கணும். ட்ரூப்ஸ் வந்து என்னென்னா, எவ்வளோக்குள்ளோ எலக்ட்ரோ ட்ராகன் ட்ரெயின் பண்ண முடியுமோ ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க, மிச்சம் வந்து பலூன்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பத்து லைட்னிங் ஸ்பெல் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரீ ஸ்பெல் வச்சுக்கோங்க. முக்கியமாக என்னென்னா, கிளான் கஸ்டல் ட்ரூப்ஸ் வந்து மேக்ஸிமம் லெவல் பலூன்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு லைட்னிங் ஸ்பெல் வாங்கிக்கோங்க. பேட்டில் பிளிம்ப் வந்து எப்படியும் மேக்ஸிமம் லெவல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். இப்போ நான் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதில் நான் ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறேன், எல்லா ஏர் டிஃபென்ஸும் கிளியர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நாலு பக்கமும் எலக்ட்ரோ ட்ராகனை இறக்கிக்கோங்க. ஒரு எலக்ட்ரோ ட்ராகனே போதும், நாலு பக்கமும் சைடில் இறக்கிடுங்க. அதுவே வந்து நிறையா டேமேஜ் கிடச்சிரும், அதுலேயே நிறையா டேமேஜ் கிடச்சிரும். இப்போ வச்சிருக்க நாலு எலக்ட்ரோ ட்ராகனும் பலூனும் கிங்கு குயின் வாடன்னு எல்லாத்தையும் இறக்கிருங்க. ஒரேதா எலக்ட்ரோ ட்ராகன் வந்து டவுன் கால் கிட்ட போனோடனே பேட்டில் பிளிம்பை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. பேட்டில் பிளிம்பில் உள்ள பலூன்ஸை வச்சு டவுன் காலை கிளியர் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு ஸ்டார் கிடச்சிருச்சு. ஈஸியாக 57% கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ரிப்ளே போகலாம். இப்போ ரெண்டு பக்கம் ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நாலு பக்கமும் ஒரு எலக்ட்ரோ ட்ராகனை இது பண்ணிடுங்க, டிப்ளே பண்ணிடுங்க.
இப்போ மீதி உள்ள அஞ்சு எலக்ட்ரோ ட்ராகனையும் இறக்கிட்டேன், கூட பலூன்ஸு, கிங்கு, குயினு, வார்டனு எல்லாத்தையும் இறக்கிட்டேன். பின்னாடி ஒரே தான் பின்னாடியே இறக்கிடுங்க. இந்த மாதிரி இப்போ பேட்டில் பீம் இப்போ இறக்கிடுங்க. பேட்டில் பீம்ப்லேருந்து பலூனு டிப்ளை ஆகும்போது நீங்கள் ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேமேஜை வந்து இதாகிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 59% வாங்கியிருக்கேன். ஈஸியாக 19 ட்ராபி வாங்கியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இந்த ரிப்ளேயில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் ஹை லெவல் பலூன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன். அது என்ன காரணம்னு நீங்களே பாருங்கள். ஹை லெவல் பலூன் வந்து எதுக்கு நான் ரெக்கமெண்டாக சொல்கிறேன்னா, இந்த ரீசனுக்கு தான் நான் சொல்கிறது. இந்த இந்த ரிப்ளையை பாருங்கள். எப்பையும் போல் நான் ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணிட்டேன். ஏர் ஸ்வீப்பர் ரெண்டுமே டவுன்கால் சைட் இருக்குது, அதையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இது டவுன்கால் 15 பாருங்க. அதே மாதிரி எல்லா சைடையும் ஒரு ஒரு எலக்ட்ரோ டாகனை இறக்கி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்டார் தான் எனக்கு கிடச்சிச்சு, அது எப்படி நீங்களே பாருங்களேன். இப்போ எல்லா எலக்ட்ரோ ட்ராகனையும் இறக்கிட்டேன். ரெண்டு பலூனு, குயினு, இங்கே வார்டனு, இப்போ பேட்டில் பீம் இப்போ இறக்கிட்டேன். இப்போ பலூன் டிப்ளே ஆகிடுச்சு, நான் ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து பலூன் வந்து இதாகிடுது, வேகமாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஹை லெவல் பலூன் கொண்டு போனனால இப்போ அந்த டேமேஜ் ஆனோடனே இதாகிடுச்சு பாருங்கள். இதுவே லோ லெவல் பலூன் இருந்தால் அந்த டவுன்கால் டிஸ்ட்ராய் ஆகிருக்காது. ஹை லெவல் பலூன் வந்து ரெக்கமெண்டட், பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்டாக் பண்ண பேட்டில் லாக் பாருங்கள். ஒரு இதில் மட்டும்தான் நான் ஸ்டார் எடுக்க முடில, மிச்சம் எல்லாத்துலேயுமே நான் ஸ்டார் வாங்கியிருக்கேன். 10, 18, 16, 9 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அட்டாக்ஸில் வந்து எனக்கு 56 ட்ராபி கிடச்சிருக்கு. டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 160 வரைக்கும் எனக்கு டிஃபென்ஸில் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.